ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு சென்னை ப்ராப்பர்ட்டி சர்ச். சென்னை ப்ராப்பர்ட்டி சர்ச்சில் இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு எப்போவுமே ஒரு தனி மவுஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுங்கையூர், அதாவது கண்ணதாசன் நகர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கேருந்து பக்கத்தில் கொடுங்கையூரில் பார்வதி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப தூரம்ல ரொம்பவே கிட்ட நடந்து போகக்கூடிய இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்டீரியர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி என்ட்ரன்ஸ் லெவல்லேருந்து வந்துட்டு கார் பார்க்கிங் லெவல்லேருந்து உள்ள எல்லா வேலையும் வேறு லெவலில் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு இருக்குது. உங்களுக்கு ஃபால் சீலிங்லேருந்து ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு டிசைனில் வந்து ஃபால் சீலிங்ஸ் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு ஹால் ஹால்லேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு வில்லா டைப் வந்துட்டு ஸ்டெப்ஸும் இருக்குது. உங்களுக்கு மேலே போகிறதுக்கு பெட்ரூம் நார்மலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்ஸ் வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் வந்துட்டு பண்ணுவாங்க. இங்கே அந்த மாதிரி இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலேருந்து இருக்கிற எல்லா வேலையும் பண்ணி வேறு லெவலில், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்னால் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி வந்துட்டு நல்லாவே வுட் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் உங்கள் ஃபர்னிச்சர்ஸ் எடுத்துகிட்டு மூவின் ஆகலாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. கீழே ஒரு பெரிய ஹால் ஒன்று, ஒரு கிச்சன் ஒன்று, ஒரு ஒரு பெட்ரூம் ஒன்று, ஒரு ரெஸ்ட்ரூம் ஒன்று. இப்போ மேலே வந்துட்டு பார்க்க போகிறோம். மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் குறையே கிடையாது. டைல்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அருமையான ஒரு டைல்ஸ் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. இது இன்னொரு பெட்ரூம். ஒவ்வொரு ரூம்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங், ஒவ்வொரு விதமாக வந்துட்டு ஃபால் சீலிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான். பாத்ரூம்லேயே வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு பாத்ரூம். வுட் ஒர்க்ஸ் இன்னும் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். டோட்டல் வுட் ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே முடிஞ்சிடும். மேலே ஒரு ஹால்லேருந்து இன்னொரு பெட்ரூமுக்கு போகிறோம். இந்த பெட்ரூமோட சைஸ் ரொம்ப ரொம்ப பெருசியாக வந்துடும். பெட்ரூம் இது ரொம்பவே நல்லா இருக்குது, பெரிய பெட்ரூம். பாத்ரூமோட சைஸ் சொல்லவே வேணாம், அதோட பெருசாக இருக்குது பாத்ரூம். பால்கனி இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 crore and 10 lakhs வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்க்குற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு வீடியோ வந்துட்டு இப்போ நம்ம காட்ட போகிறோம். இது ஃபஸ்ட் வீடு. இப்போ மேலே இருக்கிற டெரஸில் வந்துட்டு இருக்கிற வியூ வந்துட்டு பார்க்க போகிறோம். இது ரெண்டு வீடும் பக்கத்து பக்கத்து வீடு தான். கூலிங் டைல்ஸ் மேலே ஒட்டியிருக்காங்க, அதனால் ஹீட் ரேடியேஷன் கீழே இறங்காது. டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு. இது ஒரு பிராண்ட் நியூ ஹவுஸ். இது சுற்றி வீடுங்க தான், அதாவது வந்துட்டு பொட்டல் காடு மாதிரி இடத்துல எல்லாம் இல்லை. இது செகண்ட் ஹவுஸு, இது பக்கத்து வீடே தான், அந்த வீடுக்கு பக்கத்து வீடே தான் இது. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு கார் பார்க்கிங் இருக்குது, இதில் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது, அதுதான் வித்தியாசம் உங்களுக்கு. கொஞ்சம் வந்துட்டு சைஸு வந்துட்டு வேரியண்ட் இருக்குது. 800 square feet இடத்துல 1700 அந்த ப்ராப்பர்ட்டி. இது 850 square feet இடத்துல 1852 square feet வந்து பில்டப். இதுலேயும் வந்துட்டு ஃபால் சீலிங்க்கு விதவிதமாக ஃபால் சீலிங் வந்துட்டு எப்படி பண்ணணும்னு இவர்கிட்ட இருந்தால் கற்றுக்கணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு அருமையாக வந்து பண்ணியிருக்காரு. ஃபால் சீலிங்லேயே லைட்டிங்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. கிச்சன் ரொம்பவே ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்கிற ஒரு கிச்சன். ரெண்டோட பட்ஜெட்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் வந்துட்டு இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியோட பட்ஜெட்டும் இருக்குது உங்களுக்கு. 1 crore and 10 lakhs ஆல்மோஸ்ட் வந்து 1 crore and 10 lakhs வந்துட்டு வருது உங்களுக்கு. லைட்டாக நெகோஷியேட் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி வீட்டு உள்ளேருந்து வந்து ஸ்டெப்ஸ் மேலே போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது தனித்தனியாக வந்துட்டு ஒரு 1 BHK, மேலே வந்துட்டு ஒரு 2 BHK இருக்கிற ப்ராப்பர்ட்டி இது. இப்போ மேலே இருக்கிற வீடை வந்து பார்க்க போகிறோம். இது ரெண்ட் அவுட், அதாவது வந்துட்டு கீழே ஒரு வீட்டில் வந்துட்டு தங்கிட்டு மேலே ரெண்டல் இன்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு வீடு வேணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஹால் ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்கிற ஒரு ஹால். பெட்ரூம் இன்னும் ஃபால் சீலிங் ஒர்க் வந்துட்டு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதோட ஃபால் சீலிங் ஒர்க் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு முடிஞ்சால் பார்க்குறதுக்கு. கிச்சன்
ரெஸ்ட்ரூம்ஸ் ரெஸ்ட்ரூம்ஸ் தான் இங்கே இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான விஷயமே. ரெஸ்ட்ரூம்ஸே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கிற ரெஸ்ட்ரூம்ஸாக இருக்குது. இது இன்னொரு பெட்ரூம், இது இதுலேயும் ஃப்ரண்ட்டில் ஒரு பால்கனி இருக்குது உங்களுக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எங்கே பார்த்தாலும் நீங்கள் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு வளரக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுவும் சிட்டியிலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தான். அதாவது எம்கேபி நகர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்கேபி நகர்லாம் தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா கண்ணதாசன் நகர், அது பக்கத்தில் பார்வதி நகர்னு இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு. மேலே இதோட டெரஸ் வியூலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கூலிங் டைல்ஸ்லேருந்து, அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட் ரேடியன்ட் டைல்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு ஹீட்டெல்லாம் அவ்வளோ இறங்காது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேல் பண்ணனாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.